Hello viewers, welcome to SNET Solutions. ஸோ இன்றைக்கி வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வேர்ல்டையே பயமுறுத்திட்டு இருக்க கொரோனா வைரஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் டிசம்பர் மந்த் தான் இந்த வைரஸை சைனாவில் இருக்குதுன்னு ஹுவான் சிட்டியில் கண்டுபிடிச்சாங்க. அப்போது வரைக்கும் 46 பேர் பலியாகியிருக்கதா சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த வைரஸ் அதிகமாகவே பக்கத்து நாடு வரைக்கும் பாதிச்சிட்ருக்கு, பக்கத்து நாடுக்கும் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 1000 அதிகமானவங்க இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் 1000 பேர் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நேத்தி நிலவரம் பார்த்தீங்கன்னா 4500 பேர் வரைக்கும் பாதிக்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. எப்படி ஹியூமனுக்கு ஸ்ப்ரெட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சீ ஃபுட்ஸ் அப்புறம் அவங்க சாப்பிட்ற அந்த இறைச்சி வழியாகவும் அவங்க விற்கிற அந்த சந்தை வழியாகவும் தான் இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்னு WHO சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க நம்மள மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி குக் பண்ணி சாப்பிடவும் மாட்டாங்க. ஸோ அவங்க அதை டேரக்டாக ராவாக சாப்பிட்றதாலும் இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால சைனா மற்றும் ஹாங்காங்கில் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை பாதிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது அவங்க சாப்பிட்ற ஃபுட்ஸ் வழியாக மட்டும் இல்லாமல் வௌவால் மூலயமாவும் அந்த பாம்பு மூலயமாவும் சில பல மேமல்ஸ் மூலயமாவும் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் வந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கனாக்கா இதை சுத்தமாக மறுத்துருக்காங்க. பாம்பு மூலயமா இது ஸ்ப்ரெட் ஆக சான்சஸ் இல்லை. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடியுமே வந்து அந்த பாம்பு ஆகட்டும் இல்லாட்டி அவங்க சாப்பிட்ற அந்த இறைச்சி ஆகட்டும் இதுவா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போலாம் பரவாத வைரஸ் இப்போ எப்படி டக்குன்னு பரவுது அப்படின்ற கொஷின்ஸும் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனா அதுக்கான ஆன்சர்ஸ் இன்னும் சொல்லவே இல்லை. ஸோ இந்த வைரஸ் ஸ்டார்டிங்கில் நார்மல் வைரஸாக தான் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இப்படி ஒரு வைரஸ் இருக்குன்னு நியூஸ் வந்ததுலேருந்தே நிறைய மீம்ஸும் நம்ம பார்த்துருக்கோம், நிறைய மீம்ஸும் போட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆன 7 அறிவு மூவியை வச்சு தான் அவங்க கம்பேர் பண்ணியும் போட்டிருந்தாங்க. ஸோ டாங்லி தான் ஏதோ பண்ணிட்டாங்களா, எனக்கு டாங்லி மாதிரி தான் டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேபி இது ஒரு பயோவார் மாதிரியாகவும் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கலாம்னு நிறைய கமெண்ட்ஸும் போட்டிருந்தாங்க. இதையும் நம்ம நிறைய தடவை வாட்ச் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் நாளுக்கு நாள் இந்த வைரஸின் தாக்கம் அதிகமாகிட்டே போகிறதுனால தான் சைனாவில் ஏதோ ஒரு பெரிய பாதிப்பு ஆயிருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே உலக நாடு ஃபுல்லாகவுமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி தெரிய வந்தது. ஸோ சைனா இந்த வைரஸால் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு 6 தனியாக ஒரு ஹாஸ்பிட்டலுமே கட்டியிருந்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா 1000 பெட் இருக்கிற வசதியோட ஒரு ஹாஸ்பிட்டலும் கட்டிட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா 4000 அதிகமான பேரை பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதுனால அவங்கள தனியாக ட்ரீட் பண்ணணும்னு இந்த ஒரு ஹாஸ்பிட்டலும் கட்டிட்டுருந்தாங்க. இப்போ செகண்டாக இன்னொரு ஹாஸ்பிட்டலும் நேத்தி நிலவரப்படி இன்னொரு ஹாஸ்பிட்டலும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா 2000 இருக்கிற வரைக்கும் கட்டிட்டுருக்காங்க. ஸோ இந்த வைரஸ் பார்த்திங்கன்னா சைனாவில் ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு தாங்க வந்திருக்கு. டிசம்பர் மாதம் அன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் அவரை டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கனாக்கா நார்மலாக ஃபீவர் இருந்திருக்கு, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கு, இருமல் இருந்திருக்குன்னு தான் ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. ஸோ அங்கே போய் அவருடைய பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணும்போது நிறைய டாக்டர்ஸ் எல்லாருக்குமே ஷாக் ஆன ஒரே விஷயம், இவருக்கு வந்த வைரஸ் என்ன வைரஸ்னே தெரியல. ஆனால் வைரஸ் இருக்குது, ஆனால் என்ன டைப்புன்னு தெரியலன்றதுனால அவங்க ரொம்ப பெரிய கன்ஃபியூஷன்லையும் டிஸ்கஷன்லையும் இறங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க அதை ஸ்டடி பண்ணி டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளார நிறைய பேருக்கு இந்த வைரஸ் ரொம்ப ஸ்பீடாகவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது மெயினாக எப்படி ஃபாஸ்ட்டாக இவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இந்த வைரஸால் அஃபெக்ட் ஆனவங்களோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் டேமேஜ் ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தும்பும்போது இருமும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த கொரோனா வைரஸ் இருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஃபீவர் இருமல் அப்புறம் மூச்சு விடவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜென்ரல் மெடிசன் தான், இது ஜென்ரல் சிம்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நிமோனியா, கிட்னி ஃபெயிலியர், அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டெத் அப்படின்ற ஒரு விஷயமும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸோடைய விளைவாகவும் இருக்குது. கேட்கவே கொஞ்சம் பயமாக இருந்தாலும் ஒரு பக்கம் சைனா பீப்புள்ஸை நினச்சா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்குது. ஏன்னா அவங்களுடைய ஹுவான் சிட்டி ஆகட்டும் அந்த மெயின் சிட்டியை ஃபுல்லாகவே பிளாக் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ஃபுட்ஸும் கண்டினியூஸாக காலி ஆகிட்டே இருக்குது, அவங்களோட டிரான்ஸ்போர்டேஷனும் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாருமே அவங்க வீட்டில் இருந்தபடி ஹுவான் கண்டிப்பாக மீண்டு எழும் அப்படின்ற ஒரு கோஷம் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹோப்பாகவும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்படி வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிற வைரஸ்க்கு தடுப்பு மருந்து இருக்கான்னு கேட்டால் இன்னும் கண்டுபிடிக்கலன்னு தாங்க சொல்லணும். இன்னும் இதை பற்றின ஸ்டடி அண்ட் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வருமுன் காப்போம் அப்படின்றது மட்டும் டாக்டர்ஸ் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃபீவர் சிம்டம்ஸ் அவர் வைரஸ் அறிகுறி தெரிஞ்சால் உடனே ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிக்கோங்க. எல்லா ஏர்போர்ட்ஸ்லேயும் இதுக்கான வேலை நடந்துட்டு தான் இருக்குது. ஹை ஃபீவரோடு யாராவது என்ட்ரானாங்கன்னா அவங்கள
அங்கேயே ஸ்டாப் பண்ணி ஃபுல்லா செக் பண்ணிட்டு தான் நமக்கு அனுப்புறாங்க. சப்போஸ் இது தமிழ்நாட்டில் ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னாக்கா ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காகவே சென்னை ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா 8 பெட்டோட வசதியோட நம்ம ஹாஸ்பிட்டல் ரெடியாவே இருந்துட்டு இருக்கு. ஸோ எப்போ யார் வராங்கனாலும் அவங்கள தனியாக ட்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த ஒரு தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் நெய்பர்ஸ் கூடயும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி வருமுன் காப்போம் அப்படின்ற மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபுட்ஸை நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க. அதே மாதிரி வேற எங்கேயும் போறதா இருந்தாலும் மாஸ்க் கட்டிட்டு போங்க. உங்க கையை நீங்க 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளீன் பண்ணுங்க. உங்க கண்ணு மூக்கு கிட்ட கொண்டு போக வேணாம் அப்படின்ற ஒரு ப்ரிகாஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த வைரஸ்ல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம எல்லார்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ சோ மச்.